மாற்றம் டெஸ்டுக்கான அடுத்த வேல்யூ ஸ்டடி வித் ப்ரீவியஸ் க்வெஸ்சன் ஓகேங்களா. டெஸ்ட் நம்பர் 15 ஓகேங்களா. டெஸ்ட் நம்பர் 15க்கான வேல்யூ ஸ்டடி இருக்குது ஓகேங்களா. இதுலயே நாங்க யூனிட் 8க்கான ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் ஓகேங்களா. யூனிட் 8க்கான ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் லாஸ்ட் அட்டாச் பண்ணிருக்கேன், ஒரே PDF டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது என்ன டாபிக்ஸ் பார்க்கலாம். அதே மாதிரி மாற்றம் டெஸ்ட் நல்லா எல்லாரும் அட்டன் பண்றீங்க. இதே அட்டன் பண்றவங்க சோ டெஸ்ட் பேட்ச் சொல்லிட்டு நம்ம தனியா ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம் பெய்டு டெஸ்ட் பேட்ச். அதுல வந்து அது வந்து ஃப்ரீயா கிடையாது, அது வந்து பெய்டு டெஸ்ட் பேட்ச். அது பாத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய பர்ச்சேஸ் லிங்க் கீழே வச்சிருக்கேன், நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது வந்து புதிய கேள்விகள், இதே பாட்டு இருந்தாலும் அதெல்லாம எல்லாமே புதிய கேள்விகளா இருக்கும், இந்த கேள்விகள் இருக்காது ஓகேங்களா. சரி பாக்கலாமா. ரைட், யூனிட் 8 அப்படின்னு பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பார்ட், யூனிட் 8 ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்குது தமிழ் சமுதாய வரலாறு, தொடர்புடைய தொல்லியல் கண்டுபிடிப்புகள், சங்ககாலம் முதல் இக்காலம் வரை உள்ள தமிழ் இலக்கியம் ஓகேங்களா. அதாவது நம்மளுடைய தமிழ் சொசைட்டி, ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ், தமிழ் லிட்ரேச்சர், சங்கமேஜ், பெரிய டாபிக் தான் ஓகேங்களா. நிறைய படிக்க வேண்டியது இருக்கும், ஒரு வாரம் டைம் இருக்கு, நிதானமா படிங்க ஓகேங்களா. சங்கமேஜ் நிறைய படிக்க வேண்டியது இருக்கும், அதை தாண்டி தமிழ் சொசைட்டி ரிலேட்டட் நான் வேற்று சொல்லி சொல்றேன் ஓகேங்களா. அப்புறம் வந்து திருக்குறள் பார்க்கணும். அப்புறம் யூனிட் 9லையும் ஃபர்ஸ்ட் டாபிக் ஓகேங்களா. இது குரூப் 4 சிலபஸ் இல்லை, குரூப் 2 குரூப் 1 சிலபஸ் ரேஞ்ச் தான் நம்ம இந்த மாற்றம் டெஸ்ட் வச்சு போயிட்டு இருக்குது. அதனால குரூப் 4 இல்லாத சிலபஸான இந்த வார்த்தை இருக்கும், ஆனாலும் குரூப் 4 கேட்கிறாங்க ஓகேங்களா, படிச்சுக்கோங்க, நல்லதுதான் ஓகே. மனிதவள மேம்பாட்டு குறியீடு, தமிழ்நாட்டோடைய ஒப்பீடு ஓகே, சமூக பொருளாதார வளர்ச்சியும் சமூக மறுமலர்ச்சி பங்கு ஓகே. ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் யூனிட் 8 வேல்யூ ஸ்டடி பாருங்க, தமிழ் சொசைட்டி, ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ். அதுக்கு பாருங்க 6th TAM 1 TAM 3 ஏன்சியன் சிட்டிஸ் தமிழகம், தமிழகத்துடைய பண்டைய நகரங்கள், அந்த பூம்புகார் அந்த மாதிரி நகரங்களை பத்தி இருக்கும் ஓகேங்களா. சங்கமேஜ் சங்ககாலம், அப்புறம் வந்து 7th பிற்கால சோழர்கள், பிற்கால பாண்டியர்கள். அடுத்து 9th ஃபுல் புக்ல தொடக்க கால தமிழ் சமூகம் மற்றும் கலாச்சாரம். அடுத்து 11th பாத்துக்கிட்டீங்கன்னா இடைக்கால இந்தியாவின் அரசும் சமூகமும், ஸ்டேட் ஆஃப் சொசைட்டி அண்ட் மெடிவல் இந்தியா, அதுல இருந்து க்வெஸ்சன் வரும், அது எப்படி ரூல் பண்ணாங்க அந்த விஷயத்துக்கு க்வெஸ்சன் வரும். அடுத்து வந்து எவல்யூஷன், இந்தியாவின் சமுதாய உருவாக்கம், அது ஒன்று. அதுக்கு ஆர்கியாலஜி டிஸ்கவரிஸ், தமிழ்நாடு பாலிசி நோட்ஸ் கீழடி அப்படின்னு சொல்லிட்டு கூகுள்லேயே நீங்கள் ஒரு நோட்ஸ் இருக்கும் சரிங்களா, அதை டவுன்லோட் பண்ணி PDF படிச்சுக்கோங்க. அடுத்து சங்கம் லிட்ரேச்சருக்கு, சங்ககாலத்திலிருந்து இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கியம் வரலாறு பெரிய டாபிக் தான் சரிங்களா. அதுக்கு நீங்கள் 11th சிறப்பு தமிழ்னு ஒரு புக் இருக்கு, 11th தமிழ் புக்குன்னு தனியாக ஒன்று இருக்குது, அதை தாண்டி சிறப்பு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கு, அதில் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. அதை தாண்டி நான் ரெஃபரன்ஸ் தனியாக கொடுத்துருக்கேன், 6th to 12th வரைக்கும் இருக்கு பொது தமிழ் புக்கை, புக்கில் நீங்கள் லிட்ரேச்சரை மட்டும் படிச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டீங்கன்னா இப்போ லிட்ரேச்சர் பொதுவாக பாருங்க, சங்க காலத்தில் 10 பாட்டிலிருந்து கேள்வி வைக்கலாம் ஓகேங்களா, சீவக சிந்தாமணில இருந்து கேள்வி கேட்கலாம் ஓகேங்களா. அப்புறம் வந்து இக்காலம் வரைக்கும் சொல்லிட்டாங்க, அப்போ இக்காலத்தில் இருக்கக்கூடிய நூல்கள், ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய கிறிஸ்தவத்துடைய தேவாரம் என்று அழைக்கப்படக்கூடிய நூல் இது, இந்த மாதிரி கூட கேள்வி கேட்கலாம் ஓகேங்களா. அதுக்கு எல்லாத்துக்கும் நான் இந்த குறிப்பு மொத்தமாக கொடுத்துட்டேன், இது தமிழ் படிச்சா இது முடிஞ்சு போச்சு அவ்வளோதான். அடுத்து திருக்குறள், திருக்குறள் இங்க பேசிக் வேல்யூ கொடுத்துருக்காங்க, அது சம்மந்தமாக தான் கேட்பாங்க ஓகேங்களா. அதுக்கு நீ 11th 12th இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சயின்ஸ் எக்கனாமிக்ஸ் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட லெசன் திருக்குறளை பற்றி இருக்குது, அதை நீ கொஞ்சம் டீட்டெயிலாக படிக்கணும். இது அல்லாமல் கொஞ்சம் தெளிவாக 6th to 12th இருக்கக்கூடிய தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய இது ரிலேட்டடான திருக்குறள் எக்ஸ்பிளனேஷனை பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா. ரைட்டா, யூனிட் 9, யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் வேல்யூ ஸ்டடியை புக்கில் என்ன இருக்கோ அதுதான் கொடுத்துருக்கோம் சரிங்களா. யூனிட் 9 மட்டும்தான் புக்கில் இல்லாமல் கொஞ்சம் வெளியே படிக்கிற மாதிரி இருக்கும், வெளியே தான் படிக்கணும் சரிங்களா. ஹியூமன் டெவலப் HDI பொறுத்த வரைக்கும் 10th புக்கில் ஜாகிரபியில் கொஞ்சம் இருக்குது, மக்கள் தொகையை பற்றி இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்டில் கொஞ்சமாக HDI டாபிக் இருக்கும், சின்னதாக இருக்கும், ஒரு பேஜ் தான் வரும், அது கொஞ்சம் படிச்சுக்கணும். அப்புறம் வந்து 11th எக்கனாமிக்ஸில் இந்தியன் எக்கனாமிக் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் பற்றி படிச்சுக்கணும், அதுலேயும் HDI வருது 8th யூனிட்லேயே சரிங்களா. அடுத்து 11th தமிழ்நாடு எக்கனாமிக், தமிழ்நாட்டுடைய இதை பத்தி ஒப்பாய்வு கேட்டிருக்காங்க, தமிழ்நாடு எக்கனாமி, இதெல்லாம் பாக்குறத விட நீ கொஞ்சமா ஏதாவது மெட்டீரியல்ஸ் இருந்தா அதை வச்சு நீ கம்பேர் பண்ணி படிச்சுக்கோ சரிங்களா. ரைட்டா, எக்கனாமிக் டெவலப்மெண்ட் மேக்ஸுக்கு ஒரு குறிப்பிட்ட டாபிக்ஸ் இருக்குது. ப்ரீவியஸ் க்வெஸ்சன் 2012 நடந்த தமிழ்நாடு சொசைட்டி யூனிட் 8 ப்ரீவியஸ் க்வெஸ்சன் 304 க்வெஸ்சன்ஸை ஒரே PDF அட்டாச் பண்ணி வச்சிருக்கேன் சரிங்களா. அதை கீழே ஒரே லிங்க்ல டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. சோ டெஸ்ட் பேட்சோடைய லிங்க்கையும் பர்ச்சேஸ் லிங்க்கையும் நான் கீழே கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்து வச்சுக்கோங்க ஓகே. தேங்க்யூ.